அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பொறுப்புகளில் பதவி வாய்ப்பு இருப்பதாக தெரிந்தாலே நம் அரசியல்வாதிகள் என்னென்ன செய்வார்கள் என்பது தெரிந்த விஷயம்தான். இப்போது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட பெரும் பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புடைய கார்களும் 1000 கோடி ரூபாய் மதிப்பை தாண்டிய சொகுசு விமானங்களும் பயன்பாட்டில் உள்ளன. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர், கக்கன் போன்ற தலைவர்களைப் போன்றே மிக எளிமையான, நேர்மையான தேசிய அரசியல் தலைவர்களில் ஒருவராக வாழ்ந்து மறைந்தவர் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு மறைவிற்கு பின்னர் பெருந்தலைவர் காமராஜரால் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி இளம் வயதிலேயே தந்தையை இழந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் இறுதி மூச்சு உள்ளவரை நேர்மையான தலைவராக நாட்டிற்கே முன்மாதிரியாக இருந்தார். அவர் மட்டுமல்ல, அவரது குடும்பத்திற்கும் அந்த நேர்மையை விதைத்துவிட்டு சென்றார். நாட்டின் 2வது பிரதமராக பதவியேற்ற பின்னர் வீட்டில் உள்ளவர்கள் சொந்தமாக ஒரு கார் வாங்க வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இதனை கேட்ட லால் பகதூர் சாஸ்திரி நீண்ட யோசனைக்கு பின்னர் ஒப்புக்கொண்டார். பின்னர் ஃபியட் கார் ஒன்றை தேர்வு செய்து வாங்க முடிவு செய்துள்ளனர். அப்போது அந்த காரின் மதிப்பு ரூபாய் 12,000. ஆனால் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் கையிருப்பில் இருந்ததோ வெறும் 7,000 ரூபாய் மட்டுமே. இதனால் குழப்பமான மனநிலையில் இருந்தார் லால் பகதூர் சாஸ்திரி. பணம் இல்லாமல் கார் வாங்குவது குறித்து திட்டமிட்டு தவிப்பதை பார்த்த மனைவியும் பிள்ளைகளும் கார் வேண்டாம் என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்த லால் பகதூர் சாஸ்திரி கடன் வாங்கி கார் வாங்க முடிவு செய்தார். இதற்காக பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 5,000 கடன் பெற்று தான் விரும்பிய காரை வாங்கினார். இந்த சூழலில்தான் லால் பகதூர் சாஸ்திரி பாகிஸ்தானுடன் சமரசம் செய்வதற்காக ரஷ்யா நடத்திய தாஸ்கன் கூட்டத்தில் பங்கேற்க சென்றிருந்த போது மர்மமான முறையில் மரணமடைந்தார். பிரதமராக இருந்திருந்தாலும் லால் பகதூர் சாஸ்திரி குடும்பத்திடம் பெரிய அளவிலான பொருளாதாரம் இல்லை என்பதால் கார் கடனை அடைப்பதற்கு போதிய வருமானம் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே லால் பகதூர் சாஸ்திரியின் மரணத்திற்கு பின்னர் பிரதமராக பொறுப்பேற்ற இந்திரா காந்தி அந்த கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார். ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி தான் மட்டுமில்லாமல் தன் குடும்பத்தினரிடம் நேர்மையை விதித்து சென்றதால் இந்திரா காந்தி கொடுத்த கார் கடன் தள்ளுபடி அறிவிப்பை சாஸ்திரி மனைவி லலிதா ஏற்க மறுத்தார். பின்னர் தனது ஓய்வூதியத்தில் இருந்து அந்த காருக்கான மாதத்தவணையை கட்டி முடித்தார். லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பின் 4 ஆண்டுகள் கழித்துத்தான் அந்த கார் கடன் கட்டி முடிக்கப்பட்டது. DLE 6 என்ற பதிவு எண் கொண்ட அந்த ஃபியட் கார் தற்போது டெல்லியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்தில் காட்சிக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பதவி வந்தால் கார் பங்களா வாங்கிவிடலாம் என்ற ஆசையில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கார் கடன் வாங்கி கட்டாமல் இழுத்தடிக்கும் புண்ணியவங்களுக்கும் இந்த செய்தி சமர்ப்பணம். நன்றி.